ஆமா தொடர்ந்து அதாவது நோட்டீஸ் என்பது வந்துட்டு நீங்க தொடர்ச்சியா வந்து ஒத்திவைப்பு தீர்மானம் நோட்டீஸ் கொடுக்குறீங்க உங்களுக்கான அது பிரிவிலேஜா இருக்குது அது வந்து நிராகரிச்சுக்கிட்டே தொடர்ச்சியா இருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது மணிப்பூர் கலவரம் ஓராண்டுக்கு மேலாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றது சற்றேறக்குறைய 250 உயிர்கள் இதில் பலியாகி இருக்கின்றன ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் வீடு இழந்திருக்கிறார்கள் ஏற்பட்டு இருக்கின்ற சேதங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல இன்னும் அந்த கலவரம் தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மட்டுமே இருக்கின்றன இதனால் வரை அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்துவதற்கும் அங்கு சகஜ நிலை திரும்புவதற்கும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவுமே எடுப்பதில்லை இந்த நாட்டின் ஒரு பகுதியில் வாழ்கிற மலைவாழ் பகுதி மக்கள் இந்த அளவிற்கு தங்களுடைய நிம்மதியான வாழ்வு குலைந்து வாழ்கிற போது பொறுப்பற்ற நிலையிலே ஒரு அரசாங்கம் இருக்கிறது இத்தனைக்கும் இங்கே ஆள்கிற இதே பாரதிய ஜனதா அரசு தான் அங்கேயும் ஆண்டு கொண்டிருக்கின்றது இது பறித்து இதுவரை பிரதமர் வாய் திறக்கவில்லை உள்துறை அமைச்சர் எந்த அறிக்கையும் தரவில்லை காரணம் இது அவருடைய கட்டுப்பாட்டில் வருவது ஆனால் இதை குறித்து பேசலாமா என்று நாங்கள் முயன்றால் கூட அதற்கும் அனுமதி தருவதில்லை அதுதான் ஒன்று அவர்களாக பேச முன்வர வேண்டும் அல்லது நாங்கள் பேச வேண்டும் என்று சொல்கிற போது எங்களை பேச அனுமதிக்க வேண்டும் நாடாளுமன்றம் என்பது கருத்துக்களை பகிரவும் உணர்வுகளை எடுத்து வைக்கவும் இருதரப்பு கருத்து பரிமாற்றத்திற்கு பின்னால் ஒரு தீர்வு காண்பதற்கான ஒரு ஜனநாயக அமைப்பில் உள்ள மிகப்பெரிய மன்றம் அங்கே பேச அனுமதி இல்லை அதே போல் அதானி மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு அதில் உண்மை இருக்கிறது இல்லை என்பதை அரசாங்கம் வந்து ஒரு விவாதத்தின் மூலம் பதில் சொல்லலாம் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு சொல்வது அவர்களுடைய பணி என்பதை விட சூழ்நிலையை குறித்து கருத்துக்களை சொல்கிற போது அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கிறது அறிஞர் அண்ணா சொல்வார்கள் எதிர்கட்சி என்பது வெறும் கரண்டியை அகப்பையை சுழற்றுவது போல ஆளுங்கட்சி என்பது அதிலே உளுந்தை வைத்து கொண்டு நடப்பதைப் போல என்று சொல்வார் அதை அவ்வளவு சாதாரணமாக பயன்படுத்த முடியாது ஆக நிதானமாக செயல்பட வேண்டிய அரசாங்கம் எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கோ அல்லது கேள்விகளுக்கோ பதில் சொல்ல மறுத்து அதானி பிரச்சனை இதுநாள் வரை பேசுவதற்கு கூட அவர்கள் முன்வரவில்லை அது மாதிரி சம்பல் பகுதியிலே உத்தரப்பிரதேசத்தில் இரண்டு பிரிவினருக்கான மோதல் வளர்ந்து கொண்டே போகிறது இதையெல்லாம் பேச வேண்டும் என்று அதற்குத்தானே நாடாளுமன்றம் இது குறித்து பல்வேறு தரப்பிலிருந்து பல்வேறு கட்சிகள் ஒவ்வொருவரும் ஒரு பிரச்சனை உத்தரப்பிரதேசத்து மாநிலத்தை சார்ந்தவர்கள் சம்பல் பிரச்சனையை பற்றியும் எங்களை போன்றோர் மணிப்பூர் பற்றியும் அதானி பற்றியும் காங்கிரஸ் கட்சி நிறைய கொடுத்திருந்தார்கள் ஆனால் வழக்கம்போல் அவைத்தலைவர் நான் இதையெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது வேறு வகையிலே பேசுங்கள் என்று சொல்கிறார் வேறு எந்த அடிப்படையிலே பேசுவது என்று தெரியவில்லை இப்பொழுது குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானம் என்று சொன்னால் கூட அதில் எல்லாவற்றையும் பேசலாம் ஆனால் இந்த முறை என்பது ஒன்று வெறும் மசோதாக்கள் மட்டும்தான் விவாதத்திற்காக தயார் நிலையில் இருக்கின்றன இது பற்றி நாங்கள் தனியாக பேச வேண்டும் என்று ஒரு குறுகிய நேர விவாதத்திற்கெல்லாம் அனுமதி கேட்டால் அவர்கள் தரப்போவதில்லை ஆக அதை வலியுறுத்தி நாங்கள் குரல் கொடுக்கிற போது எங்களுக்கு பதில் சொல்லவும் விருப்பம் இல்லாமல் நாட்டு மக்களுக்கு விளக்கம் சொல்கிற கடமையும் தவிர்த்துவிட்டு அவையை மட்டும் ஒத்தி வைத்து கொண்டே போகிறார்கள் எங்கே போகிறது நாடு தெரியவில்லை சார் அதாவது ஒவ்வொரு கூட்டத்தொடர்லையும் முதல் நாளில் பிரதமர் வந்து சொல்கிறது இது ஆக்கப்பூர்வமாக இருக்கணும் ஒவ்வொரு கூட்டத்தொடர்களும் அதே போல் அனைத்து கட்சி கூட்டத்திலையும் வந்துட்டு நாங்கள் மத்திய அரசு தயாராக இருக்குது அனைத்து எந்த ஒரு பிரச்சனையாலும் பேசுகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தொடர்ந்து எதிர்கட்சிகளுடைய இந்த நிராகரிப்பை வந்து எப்படி பார்க்குறீங்க அவங்க நான் இதை பற்றி நேற்றே சொன்னேன் பிரதமர் எங்களை குற்றம் சொல்கிறாரே தவிர அவருடைய கடமையை செய்கிறாரா அவருடைய கடமை என்ன என்பது நாடாளுமன்றத்துக்கு வருகிறார் அங்கே இருக்கிற அவருடைய அலுவலகத்திற்கு போகிறார் ஆனால் அவைக்குள்ளே வருவதில்லை யாராவது கேள்வி கேட்டால் எழுந்து பதில் சொல்கிற அந்த பொறுப்பை தட்டி கழிப்பது வருவதே கிடையாது அந்த பக்கமே எட்டி பார்ப்பது கிடையாது என்றால் இவர்கள் விவாதத்திலே நம்பிக்கை இல்லாதவர்கள் எதிர்கட்சிகளின் கருத்துக்கு மதிப்பளிக்க விருப்பம் இல்லாதவர்கள் ஜனநாயகத்தில் நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பதை பின்பற்றுகிற இந்த நாட்டில் மற்றவருடைய கருத்துக்களை கேட்டு நமக்கு சொல்ல வேண்டிய பெரிய பொறுப்பு இது ஒன்று பதவி அல்ல பெரிய பொறுப்பு கடமை வென் பவர் இன்க்ரீசஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ் அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பதவி கூடுகிற போது பொறுப்பு அதிகமாகிறது பதில் சொல்ல வேண்டும் என்ற கடமை இல்லாமல் எங்களை குற்றம் சொல்கிறார் வேடிக்கையாக இருக்கிறது நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம் இதுதான் இப்போது நடைபெற்று கொண்டு இருக்கிறது நாளை என்ன என்பது நாளை தான் தெரியும் அதாவது அதற்கு நேற்றே பதில் சொல்லிவிட்டார்கள் ஒரு முறை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நான் போய் இவரை சந்திப்பதா என் தகுதிக்கு என்றெல்லாம் முதல்வரை பற்றி பேசினார் அது ரொம்ப நியாயமா ஒரு முதல்வர் பொறுப்பிற்கு வருகிறார் என்கிற போது யாராக இருந்தாலும் சரி இவர் இத்தனை சற்றேறக்குறைய 70 வயதை தொட்டிருக்கிறவர் நீண்டகால அரசியல் அனுபவம் உடையவர்
இப்போது நேற்று விளக்கம் தந்தார், பேட்டி தந்தார். அவருக்கு முன்பாகவே அவர் அரசியலுக்கு வந்தவர், சிறையில் அவதிப்பட்டவர், உழைத்தவர், மக்களோடு நடமாடியவர், இன்றைக்கு முதல்வர் பொறுப்புக்கு வந்திருக்கின்றார். ஆக அந்த பொறுப்பில் இருக்கிறவரை நான் வந்து சந்திக்க வேண்டுமா? என் தகுதிக்கு என்றெல்லாம் பேசினார்களே, அது மட்டும் சரியா? அதை பதில் சொல்லட்டும். முதலில் முதல்வர் சொன்னது ஒரு கருத்து, அவ்வளவுதான். அதற்கு இவ்வளவு ஆவேசப்பட்டவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறவர்கள், எங்களுடைய கட்சித் தலைவர் என்பதை விட இந்த நாட்டினுடைய முதல்வர், எல்லோருக்குமான முதல்வர். இப்போது நாங்கள் பிரதமரை பற்றி பேசுகிற போது மரியாதையோடு தான் பேசுகிறோம். எங்களுடைய மாநிலத்திற்கு ஏதாவது தேவை என்றால் நாங்கள் அவரை தேடித்தான் போகிறோம், அது செல்ல வேண்டும். காரணம், அதிகாரமும் பொறுப்பும் அவர் கடத்தில் இருக்கிறது. அது மாதிரி தான் முதல்வர். அவரை இவர்கள் நிந்தித்து பேசுவாரலாம், ஆனால் இவர் ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது என்றால் என்ன விசித்திரம்? இப்போது இந்த அரசியல் சட்டம் நிறைவேற்றப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவேற்றப்பட்டதை ஒட்டி நேற்றைக்கு மைய மண்டபத்தில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடந்தது. அதில் கூட நாங்கள் ஒரு கருத்தை சொன்னோம். நேற்றைக்கு நான் ஆங்கில தொலைக்காட்சியில் சொன்னேன், அதில் முகப்புரை என்று சொல்கிற பிரியாம்பிள் என்பதை குடியரசுத் தலைவர் படிக்க படிக்க நாங்களும் படிக்க வேண்டும் என்பதாக இருந்தது. ஒரு உறுதிமொழியை எடுக்கிற போது அது ஒரே குரலில் இருந்தாக வேண்டும். ஆனால் அவர் திடீரென்று இந்தியில் படிக்கவும், எங்களுக்கு இந்தி தெரியாத பல மாநிலத்தை சார்ந்தவர்கள் தடுமாறி ஆங்கிலத்தில் படித்ததும், ஆக இரண்டு வேறுபட்ட குரல்கள் அங்கே ஒலித்து கொண்டிருந்தது. அவ்வளவு பெரிய நிகழ்ச்சியில், அதுவும் ஒரு மகத்துவமான நிகழ்ச்சியில் இப்படி இரண்டு குரல்கள் ஒலிப்பது என்பது ஏற்புடையதாக இல்லை. இந்த அளவிற்கு இந்தியை கொண்டு, அதாவது அவர்கள் இந்தியில் பேசினார்கள், எங்களுக்கு கருத்து வேறுபாடு இல்லை, மொழிபெயர்ப்பு கிடைத்தது. ஆனால் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்பது, சொன்னதை திருப்பி சொல்ல வேண்டும் என்றால் எல்லோருக்கும் தெரிந்த மொழியில் சொல்லியிருக்க வேண்டும் என்று சொன்னோம். அந்த நேற்று நடந்த அந்த நிகழ்ச்சி போதாது, அவையிலும் அது பற்றி விவாதிக்க வேண்டும் என்று நாங்கள் கருத்தை எடுத்து வைத்திருக்கிறோம். அதற்கு இசைவு தெரிவித்திருக்கிறார்கள், ஆனால் எப்போது என்று தெரியவில்லை. எங்களுடைய அவையை பொறுத்தவரை அரசியல் சட்டத்தினுடைய 75 ஆண்டு நிறைவு பெற்ற என்கின்ற ஒரு மகத்தான இந்த நிகழ்வினை அவையிலும் விவாதமாக நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றது.